வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. சீனா மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவை குற்றம் சாட்டி எச்சரித்துள்ளது. நேற்று புதன்கிழமை 20ஆம் தேதி அமெரிக்க கடற்படையின் கப்பல் தாய்வான் நீரிணை ஊடாக பயணித்தது குறித்து அமெரிக்க கடற்படையின் 7வது கப்பல் தொகுதி சில தகவல்களை வெளியிட்டு இருந்தது. இந்த அறிக்கை வெளியாகி சில மணி நேரத்திற்குள் அமெரிக்க கடற்படை கப்பல் தமது கடற்பகுதியில் ஊடுருவியது என்று குற்றம் சுமத்திய சீன கடற்படை சீனாவுக்கு உரிமையுள்ள கடற்பகுதிகளில் அமெரிக்கா உட்பட அந்நிய நாட்டு கப்பல்கள் சீனாவின் அனுமதி இல்லாமல் பயணித்தால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது. இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் நடமாடும் போது சீனா எச்சரிப்பது இது ஒன்றும் முதலாவது தடவையல்ல. ஆனால் வளமையான சீன எச்சரிக்கைகளில் இருந்து இம்முறை 2 வேறுபாடுகள் உள்ளன. முதலாவது வேறுபாடு, அமெரிக்க கப்பல்கள் அல்லது வேறு நாடுகளின் கப்பல்கள் தாய்வான் நீரணிக்கு அருகே போனவுடனேயே பதறிக்கொண்டு சீனாவிடமிருந்து எச்சரிக்கை வெளியாகும். ஆனால் ஏதோ காரணத்திற்காக இம்முறை அப்படி அவர்கள் செய்யவில்லை. அமெரிக்க கப்பல் கடந்த செவ்வாய்க்கிழமை தாய்வான் நீரணி ஊடாக பயணித்தது. அப்போது அது பற்றி யாரும் வாயே திறக்கவில்லை. அமெரிக்க கப்பல் தாய்வான் நீரணியை கடந்து ஜப்பானை நோக்கி சென்ற பின்னரே அமெரிக்க கடற்படை அது பற்றிய விவரங்களை வெளியிட்டது. அதன் பின்தான் சீன கடற்படை தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இந்த கால இடைவெளியை கவனியுங்கள். அமெரிக்க கடற்படை தமது கப்பல்கள் பயணித்த விஷயத்தை வெளியிடாவிட்டால் சீனாவும் மௌனமாக இருந்திருக்குமோ என்ற தோற்றம் இங்கு ஏற்படுகின்றது அல்லவா? இதுதான் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கின் பாணி. தலைவர் அடக்கி வாசிக்க உத்தரவிட்டுள்ளார். 2வது விஷயம், சீனாவின் எச்சரிக்கை சீன கடற்படையிடம் இருந்து வந்திருக்கின்றதே தவிர சீன வெளியுறவு அமைச்சிடம் இருந்து வரவில்லை. பொதுவாகவே இப்படியான விஷயங்களில் சீனாவின் நடைமுறையை நீங்கள் அறிந்திருந்தால் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம். சீனா உரிமை கோரும் கடற்பகுதியில் வெளிநாட்டு கப்பல்கள் வரும்போது எப்போதுமே எச்சரிக்கை செய்வது சீன வெளியுறவு அமைச்சுதான். கடும் நடவடிக்கை எடுப்போம் என எச்சரிக்கை செய்வார்களே தவிர இதுவரை அப்படியான கடும் நடவடிக்கை எதுவும் இன்று வரை எடுக்கப்படவில்லை. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளருக்கு எச்சரிக்கை மன்னர் என்ற பட்டம் கொடுக்கலாம் என்ற அளவுக்கு எச்சரிக்கைகளை வாரி தூவுவார். இம்முறை அவருக்கு என்ன நடந்தது? ஆள் மௌன விரதமா? தாய்வான் நிரணி பகுதியூடாக அமெரிக்க கப்பல் போய்கொண்டிருந்த போதும் சீன வெளியுறவு அமைச்சு ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தியது. அந்த கப்பல் தாய்வான் நிரணியை கடந்து சென்ற பின் அமெரிக்க அறிக்கை வெளியானது. அமெரிக்க கடற்படையின் 7வது கப்பல் தொகுதியின் தலைமையகம் ஜப்பானில் உள்ளது. அங்கிருந்து அறிக்கை வெளியான பின்னரும் சீன வெளியுறவு அமைச்சின் செய்தியாளர் மாநாடு ஒன்று நடந்தது. அதிலும் இந்த விஷயம் பற்றி அவர்கள் வாயை திறக்கவில்லை. அதன் பின்னரே சீன கடற்படையின் கிழக்கு கட்டளை தளத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் ஷிஜி அமெரிக்க கடற்படை மீது குற்றம் சுமத்தினார். குற்றச்சாட்டை சொல்வதற்காக அவர் பிரத்யேகமாக நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் என்ன கூறினார்? கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூலை 19ஆம் தேதி அமெரிக்க கடற்படையின் கப்பல் USS பென்ஃபோல்ட் சீனாவுக்கு சொந்தமான கடற்பகுதியில் சீனாவின் அனுமதி பெறாமலேயே பயணித்தது. அந்த கப்பலின் நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக சீனப்படை கப்பல் ஒன்று அந்த கப்பலை பின்தொடர்ந்து சென்றது. தாய்வான் நிரணியில் சீனாவின் அனுமதி பெறாமல் இந்த ஆண்டு அமெரிக்க கடற்படையின் கப்பல்கள் 6 தடவைகள் கடலில் பயணித்துள்ளன என்றும் அவர் கூறினார். அமெரிக்க கப்பல் போய் 24 மணி நேரத்திற்கு பின் பிரத்யேகமாக செய்தியாளர் மாநாடொன்று நடத்தி அமெரிக்காவை எச்சரிப்பதற்கு காரணம் என்ன என்பதற்கான விடையை அவர் வெளியிடவில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை தாய்வான் நிரணி பகுதி ஊடாக பயணித்த அமெரிக்க கப்பல் கடந்த வாரம் சீனா உரிமை கோரும் 2 கடற்பகுதிகளில் பயணித்தது. இம்மாதம் 13ஆம் தேதி சீனா உரிமை கோரும் பாஷல் தீவுக்கு அருகிலுள்ள கடற்பகுதியிலும் இம்மாதம் 16ஆம் தேதி சீனா உரிமை கோரும் மற்றொரு தீவான ஸ்பிராட்டில் தீவின் கடற்பகுதியிலும் அதே கப்பல் பயணித்தது. இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் சீன வெளியுறவு அமைச்சு நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அமெரிக்காவை எச்சரிக்கை செய்தார்கள். அது வளமையாக நடக்கும் ஒரு விஷயம்தான். இம்முறை சீன வெளியுறவு அமைச்சு அடக்கி வாசித்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை அவர்கள் வெளியே கூறவில்லை. சீன வெளியுறவு அமைச்சின் எச்சரிக்கைக்காக 24 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த சீன கடற்படை தாம் சொந்தமாக எச்சரிக்கை வெளியிட்டது. வெளியுறவு அமைச்சின் எச்சரிக்கைக்கு கொடுக்கும் மதிப்பை ராணுவ எச்சரிக்கைக்கு கொடுக்கவில்லை அமெரிக்கா. அது சீனாவுக்கும் நன்றாக தெரியும்.
அமெரிக்காவுக்குள்ளும் சீனாவுக்குள்ளும் ஏதோ விவகாரம் ஓடுகின்றது என்பது நன்றாகவே புரிகிறது.